வெல்கம் டு அவர் சேனல் மனோநசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் இன்று 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் நடைபெற இருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 12 வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்துவதற்கான விடை குறிப்பு, அதாவது கவர்மெண்ட்டால் வெளியிடக்கூடிய அஃபிஷியல் ஆன்சர் கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் சமூகவியல் பாடத்திற்கான அஃபிஷியல் கீ ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வேல்யூஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸுக்கான பப்ளிக் எக்ஸாம் அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ 1 மார்க்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரங்கையா, செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி ராஜாஜி, தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெனின், ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1806 ஜூலை 10, அதேமாதிரி ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரிசல்மன், செவன்த்துக்கு வந்து எக்கு தயாரிப்பு, எயித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நைன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரூர், டென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இலங்கை, லெவன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 360, 12th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 30 வயது, 13th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொருளாதார கொள்கை புதிய பொருளாதார கொள்கை, 14th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கான கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் என்னென்ன பாயிண்ட் வந்து எழுதியிருக்கணும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க், 15th 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 16th 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 பாயிண்ட் இருக்கணும். சதி எண்ணும் உடன்கட்ட ஏறுதல், பெண் அடிமைத்தனம், குழந்தை திருமணம், விதவை பெண்கள் மறுமணம், பலதர திருமணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார். ஸோ 2 மார்க் இதை எழுதுனீங்கன்னா. அதே மாதிரி 17th அந்த ஆன்சர் கீயும் கொடுத்துருக்காங்க. ஜான்சி, நாக்பூர், பஞ்சாபின் சில பகுதிகள். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 18, பெரியார் குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையினையும் கண்டனம் செய்தார். பெண்களுக்கு விவாகரத்து பெறுவதற்கு சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என்று ஆணைத்தரமாக வலியுறுத்தினார். ஸோ இந்த பாயிண்ட் எழுதினா 2 மார்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 19th ஆன்சர் கீயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி 20th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதனா போதும்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள லட்சத்தீவு முருகை பாறையால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதன் நிர்வாக தலைநகரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 21 பருவம் விதைக்காலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்படி தான் பேப்பர் வேல்யூஷன் இருக்கும். ஸோ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்துவதற்கான சமூகவியல் பாடத்திற்கான விடை குறிப்பை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் துறை இயக்கம் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி 23rd கொஸ்டினுக்கு 2 பாயிண்ட் வந்து எழுதியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதேனும் 4 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிழக்கே உள்ள வங்காள விரிகுடாவும், மேற்கே உள்ள கேரளாவும், வடக்கே ஆந்திர பிரதேசமும், வடமேற்கு கர்நாடகாவும், தெற்கு இந்திய பெருங்கடலும் தமிழ்நாட்டின் எல்லைகளாக உள்ளது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 5 ஆண்டு உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிதல் வேண்டும், ஏதாவது 2 பாயிண்ட் எழுதியிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடுகள் கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், பூடான், இந்தியா, நேபாளம், மாலத்தீவு, பாகிஸ்தான், இலங்கை, 2 மார்க் இதுக்கு. நெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26th கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க் எழுதிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 2 பாயிண்ட்டு. அதே மாதிரி 27க்குமே சரிங்களா. அதே மாதிரி கட்டாய வினா பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் வந்து எழுதிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பகுதி 3, 10x5 15 சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 மார்க் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் அணிச்சேர்க்கைக்கும் எதிர் அணிச்சேர்க்கைகளும் இதில் ஏதாவது பார்த்தீங்கன்னா 5. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. இதில் 5 நீங்கள் கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கான 5 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மனி பேரரசின் ஆக்கிரமிப்பு மனப்பாங்கு, பிரான்ஸ் ஜெர்மனியுடன் கொண்ட பகை, பால்கான் போர், உடனடி காரணங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் நீட்டாக எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த 5 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், உடன்கட்டை ஏறுதல், சதி, பெண் அடிமைத்தனம், குழந்தை திருமணம், பலதார மரணம் ஆகியவற்றை எதிர்த்தார், விதவை பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தார். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 பாயிண்ட் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. தயானந்த சரஸ்வதி. அதே மாதிரி வானிலை காலநிலைக்கான வேறுபாடு வந்து கேட்டிருக்காங்க. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டல தன்மையினை குறிப்பது. காலநிலை என்பது ஒரு பகுதியின் நீண்ட கால வானிலை சராசரியின் காலநிலை ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தின் குறுகிய கால வளிமண்டலம். இது வந்து பார்த்தீங்கன்னா காலநிலைங்கிறது சுமார் 30-35 ஆண்டுகள் சராசரி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அது வேறுபாடுக்கான ஆன்சர் கீ. அதே மாதிரி வண்டல் மண், கரிசல் மண்ணுக்கான டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புவி மேலாற்று பேரியக்க விசைகள், அடிப்படை உரிமைகள், அதே மாதிரி நெறிமுறைப்படுத்தும் விதிகள், 5 பாயிண்ட் வந்து எழுதியிருக்கணும்.